இது பிபிசியின் உலக செய்தி அறிக்கை. முதலில் தலைப்புச் செய்திகள். யுக்ரைனின் கிழக்கு பகுதியை பாதுகாக்க கடுமையாக போராடி வரும் அந்நாட்டு படையினர், பிபிசி வழங்கும் கள தகவல். வங்கதேசத்தில் கடந்த ஆண்டு துர்கா பூஜையின் போது நடந்த வன்முறை மற்றும் தாக்கப்பட்ட வழிபாட்டு தலம், நடப்பு சூழல் குறித்த செய்தி தொகுப்பு. வணக்கம். இன்றைய செய்தி அறிக்கைக்கு உங்களை வரவேற்பது சிவரஞ்சனி. யுக்ரைனின் தெற்கு நகரமான கெர்சானுக்கு அருகே ரஷ்ய படைகளுக்கு எதிராக யுக்ரைன் துருப்புகள் முன்னேறி வரும் நிலையில் இரண்டு கிராமங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக யுக்ரைன் அதிபர் செலன்ஸ்கி தெரிவித்துள்ளார். ரஷ்யாவுடன் இணைக்கப்பட்டதாக அதிபர் பூட்டினால் அறிவிக்கப்பட்ட நான்கு பகுதிகளில் துனியெட்ஸ்க் மற்றும் கெர்சானும் அடக்கம். ரஷ்ய நாடாளுமன்றத்தில் கீழவையில் இன்று ரஷ்யாவுடன் யுக்ரைனின் நான்கு பகுதிகளை இணைப்பதற்கான மசோதாவிற்கு ஒப்புதல் வழங்கப்பட்டது. இந்த பகுதிகளில் தாக்குதல் நடைபெற்றால் அது ரஷ்யாவில் தாக்குதல் நடைபெற்றதாகவே கருதப்படும் என்று அதிபர் பூட்டின் எச்சரித்துள்ளார். ரஷ்யாவால் இணைத்துக் கொள்ளப்பட்டதாக அறிவிக்கப்பட்ட பகுதியிலிருந்து லிமான் நகரத்தை யுக்ரைன் கைப்பற்றியது. ஆனால் அந்த பிராந்தியத்தில் மோதல் தீவிரமாக உள்ளது. பிபிசியின் மூத்த சர்வதேச செய்தியாளர் ஓர்லா கைரின் மற்றும் ஒளிப்பதிவாளர் கோக்தேகோரல் பஹ்மூத்திலிருந்து இந்த தொகுப்பை வழங்கியுள்ளனர். முன்களப் பகுதியில் துப்பாக்கிச்சூடு நடைபெறுகிறது. தப்பிப்பதுதான் ஒரே வழி. பஹ்மூத்தின் யுக்ரைனிய நிலைகளை சென்றடைந்தோம். அது எந்த இடம் என்று சொல்ல முடியாது, ஆனால் ரஷ்யர்கள் அருகில் இருக்கிறார்கள். 400 மீட்டர் தூரத்தில் உள்ளார்கள் என்று கூறுகிறார்கள். இங்கே துருப்புக்கள் நம்பிக்கையுடன் இருக்கிறார்கள், ஆனால் டோனியட்ஸ்கின் இந்த பகுதியில் இது கடினம். ஒலெக்சாண்டர் இந்த பிரிவுக்கு தலைமை வகிக்கிறார். போரின் விளைவுகள் குறித்து அவருக்கு தெரியும். தனக்காக மட்டும் அவர் போரிடவில்லை. என் சகோதரன் உயிரிழந்து விட்டார் என்று அவர் கூறுகிறார். எங்கே, எப்போது என்று எனக்கு தெரியாது. ஏனென்றால் வேறொரு அமைப்பால் அவர் படையில் சேர்க்கப்பட்டிருந்தார். என் சகோதரனுடன் சேர்ந்து வேறு சில தோழர்களும் உயிரிழந்து விட்டார்கள் என்கிறார். கட்டடத்தை தாண்டியும் இந்த போர் தீவிரமடைகிறது. இந்த சண்டையின் முக்கிய ஆயுதங்களில் ஒன்றை பயன்படுத்துகிறார்கள். ட்ரோன் ஆபரேட்டரான ரோமான் போர் தொடங்கியதற்கு பிறகு அப்பாவாகியிருக்கிறார். தனது மகனான கிரிலோவை ஒருமுறைதான் பார்த்திருக்கிறார். ரஷ்யர்களின் அட்டுழியங்களை நிறுத்துவதற்காக தாம் சண்டையிடுவதாக அவர் கூறுகிறார். பூச்சாவில் அவர்கள் செய்ததை இங்கே செய்வதை விரும்பவில்லை என்கிறார். நான் கியவில் வாழ்ந்தேன். பெண்கள் எப்படி உணர்வார்கள் என்பதை நான் புரிந்து கொண்டிருக்கிறேன். நாம் வலுவிழந்து இருந்தால் நம்முடைய குடும்பத்தை அழிக்க அவர்கள் வருவார்கள் என்கிறார். ஆகவே அவர்கள் நிலத்தின் ஒவ்வொரு அங்குலத்தையும் பாதுகாக்க போராடுகிறார்கள். இந்த பகுதி அதிகாரப்பூர்வமாக ரஷ்யாவுடன் இணைக்கப்பட்ட பகுதி என்று அதிபர் பூட்டின் கூறியுள்ளார். அவர் ஏமாற்றுவதாக துருப்புகள் கூறுகிறார்கள். தாக்குதலின் வடு சிட்டி சென்டரில் காணப்படுகிறது. போரின் சத்தம் எதிரொலிக்கின்றது. சிதைந்த இந்த வீடு உங்களுடையது என்று எண்ணிக்கொள்ளுங்கள். இது கைவிடப்பட்டிருக்கிறது. அப்போது லுட்மிலா வெளியில் வருகிறார். அச்சத்துடன் காணப்படும் நடக்க முடியாத பாதுகாப்பில்லாத ஓய்வூதியதாரர் அவர். அண்டை வீட்டார்கள் பலரும் சென்றுவிட்டதாகவும் இந்த கட்டிடத்தில் நீர் கசிவதாகவும் அவர் கூறுகிறார். நேற்று இங்கே ஒரு நபர் கொல்லப்பட்டார் என்று கூறும் அவர், பணம் இல்லாததால் தன்னாலும் தனது கணவராலும் வெளியே செல்ல முடியவில்லை என்கிறார். நகரத்திற்கு வெளியே இருக்கும் கல்லறையில் அன்பிற்குரியவர்களுக்கு பிரியாவிடை அளிக்கப்படுகிறது. சமீப மாதங்களில் கொல்லப்பட்டவர்களுக்காக பல புதிய கல்லறைகள் இங்கே தோன்றியுள்ளன.
ஷெல் குண்டு தாக்குதல்களும் துப்பாக்கிச் சூடுகளும் இரு தரப்பினராலும் நடத்தப்படுகின்றன. உயிரோடு இருப்பவர்களும் உயிரிழந்தவர்களும் கூட பாதுகாப்பாக இருக்க முடியவில்லை. பிரேசிலில் ஞாயிற்றுக்கிழமை நடந்த அதிபர் தேர்தல் முடிவுகளில் யாருக்கும் பெரும்பான்மை கிடைக்கவில்லை. இதனால் முன்னாள் அதிபர் லூயிஸ் இன்னாசியோ லூலா டா சில்வா மற்றும் தற்போதைய தீவிர வலதுசாரி அதிபர் ஜெயிர் போல்சனாரோ ஆகியோருக்கு இடையே இரண்டாம் சுற்று தேர்தல் இந்த மாத இறுதியில் நடைபெறவுள்ளது. கருத்து கணிப்புகள் பொய் என்று அழைக்கப்பட்டதை தோற்கடித்து விட்டதாகவும் இரண்டாம் சுற்றில் தான் வெற்றி பெறுவேன் எனவும் போல்சனாரோ கூறினார். ஆனால் லூலாவும் வெற்றி நிச்சயம் என நம்பிக்கையுடன் உள்ளார். பிரேசில் தேர்தல் நடைமுறைப்படி வெற்றி பெற 50% அதிகமான வாக்குகளை பெற வேண்டும். அடுத்து மேலும் சில முக்கிய செய்திகள். இந்தோனேசியாவில் கால்பந்து மைதானத்தில் ஏற்பட்ட நெரிசலில் சிக்கி 125 பேர் உயிரிழந்ததை அடுத்து நினைவேந்தல் நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டன. ஆடுகளத்தை ஆக்கிரமித்த ரசிகர்கள் மீது காவல்துறையினர் கண்ணீர் புகை குண்டுகளை வீசிய நிலையில் ரசிகர்கள் வெளியேற துடித்ததால் பதற்றம் ஏற்பட்டது. இதுகுறித்து விசாரணை நடத்த தனிக்குழு அமைக்கப்படும் என இந்தோனேசிய அரசு தெரிவித்துள்ளது. ஸ்வீடனைச் சேர்ந்த விஞ்ஞானி ஸ்வான் பேபூ இந்த ஆண்டின் மருத்துவத்துக்கான நோபல் பரிசை வென்றுள்ளார். நியாண்டர்தால் மனிதர்களின் மரபணு தொடர்பான கண்டுபிடிப்புக்காக அவருக்கு இந்த பரிசு கிடைத்துள்ளது. நியாண்டர்தால்கள் நவீனகால மனிதர்களின் டிஎன்ஏவுக்கு பங்களித்திருப்பதை இவரின் கண்டுபிடிப்பு காட்டுகிறது. வங்கதேசத்தில் உள்ள நோகாலி மாவட்டத்தில் கடந்த ஆண்டு துர்கா பூஜையின் போது வன்முறை ஏற்பட்டது. இந்த சமூகத்தினரின் வீடுகள் மற்றும் வழிபாட்டு தலம் தாக்குதலுக்கு உள்ளானது. இந்நிலையில் நடப்பு துர்கா பூஜை வழிபாடுகள் அங்கு எவ்வாறு நடத்தப்படுகிறது மற்றும் அங்குள்ள மக்களின் மனநிலை குறித்த தொகுப்பை தற்போது பார்க்கலாம். வங்கதேசத்தில் துர்கா பூஜை விழாவின் போது கோயில் பூஜை மண்டபம் தாக்கப்பட்ட சம்பவம் நடந்து ஓராண்டு ஆகிறது. தற்போது அங்குள்ள இந்துக்களின் மனதில் எந்த அளவு நிம்மதி திரும்பியுள்ளது? கடந்த ஆண்டு இந்த நாட்களில் நாங்கள் அனைவரும் மகிழ்ச்சியாக இருந்தோம். எல்லோர் மனங்களிலும் நிம்மதியும் மகிழ்ச்சியும் நிறைந்திருந்தது. இந்த முறை அனைவரிடமும் அச்சமே காணப்படுகிறது. வங்கதேசத்தில் 2021 நடந்த துர்கா பூஜையின் போது ஏற்பட்ட வன்முறையில் 10 பேர் கொல்லப்பட்டனர். நோவாகாலி மாவட்டத்தில் உள்ள சவுமுகானியில் மிக மோசமான வன்முறை நிகழ்ந்த நிலையில் அங்கு இருவர் உயிரிழந்தனர். அப்போது முக்தா சாகரின் வீடும் அருகில் இருந்த பூஜை மண்டபமும் தாக்கப்பட்டன. நோகாலி மாவட்டத்தின் சவுமுகானி பகுதியில் நடந்த வன்முறைக்கு பிறகு இந்துக்களும் முஸ்லிம்களுக்கும் இடையிலான சமூக உறவுகள் ஓரளவு மாறத் தொடங்கியது. இப்பகுதியில் இந்துக்களும் முஸ்லிம்களும் ஒன்றாக இருக்கிறோம். அவர்கள் எங்கள் உறவினர்கள், அப்படித்தான் வாழ்கிறோம். இந்த சம்பவத்திற்கு பிறகும் எங்களுக்குள் பெரிய வித்தியாசம் இல்லை, ஆனால் மனதில் பயமும் இருக்கிறது. இந்த தாக்குதலால் யாருக்காவது பலன் உண்டா? அவர்களை தாக்கினால் எனக்கு என்ன லாபம்? நான் வீட்டை விட்டு வெளியேறும் போதெல்லாம் அவர்களை பார்க்கிறேன், அவர்கள் என்னை பார்க்கிறார்கள். இந்த வருடம் பூஜை மண்டபத்தில் அவர்களின் வழிபாடு நடப்பதை பார்க்கப் போகிறோம். அவர்களும் கொஞ்சம் நிம்மதியாக உணர்வார்கள். கடந்த ஆண்டு தாக்குதல் காரணமாக இம்முறை நோக்காலியின் இந்துக்கள் குறைந்த அளவிலேதான் துர்கா பூஜை வழிபாட்டை மேற்கொள்கிறார்கள். முந்தைய வருடங்களில் பூஜை மண்டபங்களில் சிலைகளை செய்ய கைவினைஞர்களை அழைத்து வந்துள்ளோம். இப்போது பாதுகாப்பு இல்லை என கருதுவதால் தற்போது அனைத்து சிலைகளையும் ஒரே இடத்தில் செய்து வருகிறோம். சிலை செய்யும் இடத்தை பாதுகாக்க போதிய நேரமும் ஆட்களும் எங்களிடம் இல்லை. மேலும் யாராவது சிலையை உடைத்தால் அது சர்ச்சையான சூழலை உருவாக்கும். எனவே ஒரே இடத்தில் சிலைகள் செய்யப்பட்டு அங்கிருந்து பல்வேறு இடங்களுக்கு அனுப்பப்படுகின்றன. இருப்பினும் நோகாலியின் இந்துக்களுக்கு பாதுகாப்பை உறுதியளிக்க உள்ளூர் முஸ்லிம்கள் பூஜை மண்டபத்தை பாதுகாக்க வருகின்றனர். நோகாலியில் சமூக நல்லிணக்கத்தை மீட்டெடுக்க மத தலைவர்களும் தங்களது பணியை செய்ய முயற்சிக்கின்றனர். நாங்கள் பொதுவாக வெள்ளிக்கிழமை பிரார்த்தனைக்கு செல்வோம். இந்துக்கள் அவர்களின் மத வழிபாட்டை பின்பற்றுகிறார்கள். இது அவர்களின் உரிமை. முஸ்லிம்களால் இந்துக்களுக்கும் இந்துக்களால் முஸ்லிம்களுக்கும் தீங்கு விளைவிக்கும் எதுவும் நடக்க வேண்டாம். அவர்களுக்கு எந்த பாதிப்பும் வரக்கூடாது என்பதற்காக நாம் செய்ய வேண்டியது இதுதான். இதற்கிடையில் பூஜை மண்டபத்தை சுற்றி எந்தவிதமான விரும்பத்தகாத சம்பவங்களும் நடக்காமல் இருக்க சவுமுகானி பகுதியில் கூடுதல் பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்பட்டுள்ளன. அப்பகுதியில் அனைத்து சமூக மக்களையும் கொண்ட குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவடைகிறது. இங்கே பிபிசி உலக செய்தி அறையிலிருந்து நாளை மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சர்வதேச செய்திகளுடன் உங்களை வந்து சந்திக்கும் வரை வணக்கம் நேயர்களே. இன்றைய இரவு நள்ளிரவாகட்டும்.